வணக்கம். இன்று அக்டோபர் 1, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகளோடு நந்தினி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 800,000 மதிப்புள்ள 1.98 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்த 6 பேர் மீது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் MVM நகரை சேர்ந்தவர் பரமேஸ்வரன். இவர் தனது மனைவி வெங்கடலட்சுமி பெயரில் கடந்த 1995 ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கீழமுடி மன்னார்கோட்டை கிராமத்தில் 1.98 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் பரமேஸ்வரன் சமீபத்தில் நில ஆவணங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். அப்போது அந்த நிலத்தை கமுதியைச் சேர்ந்த ராஜாஜி பாண்டியன் கடந்த 1996 போலி ஆவணங்கள் தயாரித்து திருச்சுழி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தனது பெயரில் பவர் பத்திரப்பதிவு செய்து 2007 கமுதியைச் சேர்ந்த விஜய் ஆனந்த் என்பவருக்கு விற்றுள்ளார். இந்த 2 பத்திரப்பதிவுக்கும் கமுதியைச் சேர்ந்த சுப்பையா நாயக்கர், கிருஷ்ணன், தர்மர், நித்யானந்தம் ஆகியோர் சாட்சி கையெழுத்திட்டுள்ளனர். எனவே இவர்கள் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என பரமேஸ்வரன் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனாவிடம் புகார் அளித்தார். காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ரூபாய் 800,000 மதிப்புள்ள 1.98 ஏக்கர் நிலத்தை மோசடி செய்ததாக ராஜாஜி பாண்டியன், விஜய் ஆனந்த், சுப்பையா நாயக்கர், கிருஷ்ணன், தர்மர், நித்யானந்தன் ஆகியோர் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றது. திருவாடானை பகுதியில் உள்ள கண்மாய்கள், வரத்து கண்மாய்கள், குளங்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாடானை பகுதியில் உள்ள கண்மாய்கரைகள், குளங்கள், வரத்து கால்வாய்கள் ஆகியவற்றில் தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி அடைத்தும் கழிப்பறை கட்டியும் உள்ளன. அதேபோல் மதுரை தோண்டி தேசிய நெடுஞ்சாலை அருகே 3.5 ஏக்கரில் சந்தைப்பேட்டை ஊரணி உள்ளது. தற்போது இந்த ஊரணியை சுற்றி சிலர் கழிப்பறை மற்றும் கட்டடங்கள் கட்டி ஆக்கிரமித்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டபோது சந்தைப்பேட்டை ஊரணியில் ஆக்கிரமிப்புகள் இருப்பின் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். எனவே மழைக்காலம் வரவுள்ள நிலையில் துரித நடவடிக்கை எடுத்து ஊரணி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் 1, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் செய்திகளோடு நந்தினி. குறைந்த விலைக்கு இப்போது வாங்குவதாக இருந்தால் ரஃபேல் போர் விமானங்களை அதிக அளவில் வாங்காதது ஏன் என்று நிர்மலா சீதாராமனுக்கு சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை நேற்றுடன் முடிவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. செல்போனில் 20 முதல் 30 நிமிடம் தொடர்ந்து பேசினால் 10 ஆண்டுக்குள் மூளை புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை, ஆட்சி அதிகாரம் இல்லாத விரக்தியில் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது என்று மத்திய ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களை அனுமதிக்கும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கண்டித்து சிவசேனா முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கரை சந்தித்து துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு நலம் விசாரித்தார். எங்கள் தளங்கள் வழியாக தேர்தல் தொடர்பான தவறான தகவல்கள் பரவ அனுமதிக்க மாட்டோம் என்று தேர்தல் கமிஷனிடம் சமூக வலைதளங்கள் வாக்குறுதி அளித்துள்ளன என தலைமை தேர்தல் கமிஷனர் ராவத் தெரிவித்துள்ளார். சமையல் கேஸ் விலை இன்று முதல் 2.89 உயர்த்தப்பட்டுள்ளது. பெரும் கடன் சுமையில் சிக்கி திவாலாகும் நிலையில் உள்ள IL மற்றும் FS நிறுவனத்தை காப்பாற்ற LIC-யின் நிதி 91,000 கோடியை கொடுத்து உதவ முயற்சிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எல்லைக்கோட்டு பகுதியில் அத்துமீறி ஊடுருவிய ஹெலிகாப்டரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதமர் பயணித்தார் எனும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் பற்றிய ரகசிய விவரங்களை பகிரங்கமாக தெரிவிக்க வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன என மத்திய உள்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வட அமெரிக்கா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்வது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. பெஷாவர் பள்ளி மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் இந்தியாவின் ஆதரவு பெற்றவர்கள் எனும் பாகிஸ்தானின் அபாண்டமான குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் உளவுத்துறையின் புதிய தலைவராக யார் வரப்போகிறார்கள் என்பது அங்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு குளறுபடி காரணமாக இங்கிலாந்து மந்திரிகள் தொலைபேசி எண்கள் கசிந்து இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய எந்த தடையும் இல்லை என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் சரக்கு வாகனம் மீது கார் மோதியதில் 4 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசப்பற்று கோஷங்களை எழுப்பிய மாணவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பேராசிரியர் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்தியாவின் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்த முயன்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் புதிய வியாதியால் பாதிப்படைந்து பலவீனமடைந்து வருகிறார் என அந்த நாட்டின் தி டான் நாளிதழ் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் 1.8505 இன்று விற்பனை செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் 100 நிறைவு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சென்னை அருகே புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்றும் தெரிவித்தார். எம்ஜிஆர் 100 விழாவில் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் என்றும் அதிமுக அரசை பற்றி முக ஸ்டாலின் சொல்வது அத்தனையும் பொய் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். குமரி பேராசிரியையை அறிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவான கணவர் கர்நாடகாவில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். சில அரசியல் புற்கள் ஆகாய கோட்டை கட்டி அரியணை கனவில் மிதக்கின்றன என முக ஸ்டாலின் டிடிவி தினகரன், ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோரை கடுமையாக தாக்கி அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார். எம்ஜிஆர் 100 விழாவை முன்னிட்டு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதிக்கு மலர்கொத்துடன் வாழ்த்து கடிதமும் அனுப்பினார். தஞ்சை மாவட்டம் கல்லணையில் திமுகவினர் 1000 பேர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் உயர்மட்ட பாலம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் 67 செலவில் கட்டப்பட்டு வரும் பாலம் தரமற்றதாக உள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெல்லை அருகே தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 40 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தில் பாருங்கள், அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் MR.CHE தமிழ் FM என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சி வானொலியின் செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.